வணக்கம் சகோ, நான் உங்க சடகோ பன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் பெங்களூர்ல திருப்பி சிக்ஸர் மழை நிறைய இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பக்கமும் அதிரடியான பேட்ஸ்மேன், அந்த பக்கமும் அதிரடியான பேட்ஸ்மேன்கள்லாம் இருக்காங்க, நிறையா நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆர்சிபி ஒரு தரமான ஒரு பசுமையான வெற்றி, பச்சை கலர் ரசத்தெல்லாம் போட்டு வந்து எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு மேட்ச் அந்த மாதிரி ஆடுவாங்க. சூப்பரான ஒரு வின்னு. அதற்கு வந்து முக்கியமான காரணம் அகெயின் அந்த கேஜிஎஃப். அந்த கேஜிஎஃப்ல ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அப்படி இப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். பட் அது இருமுனை கத்தி அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி போலிங் ரொம்ப நல்லாவும் போட்டாங்க ஆர்சிபி. டெஃபினட்டாக முகமது சிராஜ் கலைக்கு போடுறாருங்க. அதாவது நீங்கள் முதல் ரெண்டு ஓவரில் என்கிட்ட இந்த விக்கெட்ஸை எடுத்துக்கோங்க, எதிர்பார்க்காதீங்க, எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி முகமது சிராஜ் போலிங் போட்டுட்ருக்காரு. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஒரு தோல்வி, சிஎஸ்கே ஒரு அதிரகையாக மரட்டலான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஈடன் கார்டன்ஸில் அங்கேருந்து வராங்க கேகேஆர். ஒரு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது கேகேஆர் அணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதாவது அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி திருப்பி இப்போ காம்பினேஷனில் வரலாம். நீங்கள் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, எஸ் ஒரு நல்ல ஒரு புல் பேக் பண்ணியிருக்காங்க. விராட் கோலியோட கேப்டன்சி ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. ஏன்னா அவர் மேலே ஒரு குறை இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, என்னை வந்து பீப்புள் நினைக்கிறது வந்து நான் ஒரு ஃபெயில்டு கேப்டன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது. பட் டெஸ்ட் மேட்ச்சில் நான் இன்றைக்கும் அடித்து சொல்லுவேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன்ஸ் இந்தியாவுக்கு இருந்தது வந்து விராட் கோலி அஸ் எ கேப்டன் ஃபார் டெஸ்ட் மேட்சஸ். பட் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவர் எதிர்பார்த்த அளவு ஒரு சக்ஸஸ் வரல, ஒரு ஐபிஎல்ல வரலன்ற வருத்தம் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அவருக்கு இந்த சின்ன சின்ன வெற்றிகள், முக்கியமான வெற்றிகள், ஒரு பஞ்சாபோக சரி, ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸோக சரி, அப்படி வின் பண்ணதான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷப்படுவார். ஆஹா, புல் பேக் பண்ணுறோம், என்னோட தலைமையில் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஆர்சிபிக்கு. எஸ் மீண்டும் பட் என்ன ஆர்சிபியோட பிரச்சனைனா, அந்த மூணு பேர், அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் அடிக்கணும், மிடில் ஆர்டரில் எங்கேயுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் வரல அப்படின்றது. போகிற வரைக்கும் எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். அவங்க மூணு பேரும் வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர்ஸ் அப்படின்றதுனால யாரோ ரெண்டு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் மூணு பேரும் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கோரியாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நடுவில் எங்கேயாவது வந்தாக வேண்டிய ஒரு கட்டம் வரும், அது அட்லீஸ்ட் இந்த மேட்ச்சில் நடக்குதான்றது நம்ம பார்க்கலாம். மேபி ஒரு நம்பர் த்ரீ பிரபு தேசாய் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஷபாசம் அது வந்து போன மேட்ச் ஒரு டெஸ்பிரேஷனில் இறக்கின மாதிரி இருந்தது. அந்த நம்பர் த்ரீ ரஜத் பட்டிடாரை மிஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி, ரொம்ப கிளியராக தெரியுது. பட் அகெயின் அப்படியே நீங்கள் போலிங்க்கு வந்தீங்கன்னா, டெஃபினட்டாக முகமது சிராஜ் கலக்கி போட்டிருக்காருங்க. அந்த ஜார்ஜ் பட்லரோட விக்கெட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு எக்ஸ்ட்ராடனரி பால். அவரோட ஒரு விக்கெட்டு மூணு விக்கெட்டுக்கு சமம். அப்புறம் பஞ்சாப்லேயும் அவர் என்ன பண்ணார்ன்றதை நீங்கள் பார்த்தீங்க, ஷாமா போலிங் போட்டார், க்ரூஷியல் ரன் அவுட்லாம் பண்ணார். ஸோ எஸ், ஆனால் முக்கியமான விஷயம் என்ன, ஆர்சிபி சந்தோஷப்படுவாங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் அந்த ஹர்ஷல் பட்டேல், பழைய பட்டேலை பாட்டா மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட்ஸ்லாம் காமிச்சார். மூணு விக்கெட் எடுத்திருக்காரு, இன்க்ளூடிங் சஞ்சு சாம்சனோட விக்கெட்லாம் எடுத்தார் ஹர்ஷல் பட்டேல். நான் இனிமேல் அசத்திர பட்டேல், அடிவாங்கிற பட்டேல் இல்லைன்ற மாதிரி ஒரு மெசேஜ். சரி, இப்போ கேகேஆர் பக்கம் வரலாம். கேகேஆர் பக்கம் வந்தீங்கன்னா சில குழப்பங்கள், திருப்பி மீண்டும் அந்த ஓப்பனிங் என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஜேசன் ராய் ஒரு காயம் காரணமாக முதல்ல வரல ஓப்பனிங், அப்புறம் வந்தார், செம பேட்டிங் ஆடினார், எல்லாம் ஓகே. பட் அகெயின் அவங்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் டாப் ஆர்டர்னு ஷார்ட் அவுட் பண்ணாத மாதிரி தெரியுது. ஜேசன் ராய் ஃபுல்லாக ஃபிட்டா அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை அவர் ஃபிட்டு இல்லைன்னா அவங்க திருப்பி ஒரு லெட்டன்தா, சில குர்பாஸ் அப்படின்றத மாதிரி அந்த ஆப்ஷன் தான் போயாகணும். அப்படி அவங்க போனாங்கன்னா மீண்டும் என்ன ஆகணும், நீங்கள் விக்கெட் கீப்பிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெகதீஷனை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ மீண்டும் ஒரு புது ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன், கிட்டத்தட்ட 2020-22 பார்த்தீங்கன்னா 11 முறை நிறைய காம்பினேஷன்லாம் மாற்றி ட்ரை பண்ணியிருக்காங்க கேகேஆர் அப்படின்றதே ஒரு கதையை சொல்லுது ஆக்சுவலாக. எஸ் அது தவறடிக்காக ஒரு இன்கன்சிஸ்டன்சி அவங்க கேப்பபிள் சைட் இருக்குது. பட் என்னென்னா ஒரு வெங்கடேஷர் திடீர்னு அடிக்கிறாரு, அடிக்க மாட்டேங்கிறாரு. ஆண்ட்ரே ரசல் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவர்கிட்டேருந்து இன்னும் அந்த எக்ஸ்ப்ளோடிங் ஒரு பவர் பிளே வரலை. ரிங்கு சிங் ஒரு போரா சூப்பராக ஆடுறார் எல்லா மேட்சும். நீங்கள் சிஎஸ்கே மேட்ச் கூட அவர் தான் கடைசியாக அப்படியே எடுத்துன்னு வந்தார். நிதிஷ் ராணா அகெயின் செம கேப்பபிள் பேட்ஸ்மேன். போலிங்கில் என்னை பொறுத்திருக்கு ஒன்று ரெண்டு மாற்றங்கள் கேகேஆர் பண்ணணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சர்துல் தாக்கூர் நீங்கள் உள்ளே எடுத்துன்னு வரணும், மறந்துடாதீங்க. இங்கேருந்து இந்த இவங்க வந்து ஆர்சிபி ஈடன் கார்டன்ஸில் போய் கேகேஆர் ஆடின போது எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஆனது யாருன்னா சர்துல் தாக்கூர். அவரோட பெஸ்ட்டு ஐபிஎல் இன்னிங்ஸே அதில் தான் ஆடிருக்காரு அப்படின்ற போது அவர் திடீர்னு ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, ஏன்னு தெரியல. அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர் லாக்கி ஃபர்குசன் ட்ரை பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆகல. மேபி ஷுட் தே கோ ஃபார் டீம் சவுத்தி அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக பெங்களூரில் அந்த வேரியேஷன் ஸ்லோ ரன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அது ஒன்று. அப்புறம் நிதிஷ் ராணா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சுனில் நரேனா 4 ஓவர் கம்ப்ளீட்டே பண்ணலை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. என்ன தான் ஒரு 2 ஓவர் நீங்கள் அந்த மாதிரி போலர் ரன்னு கொடுத்தாலுமே
நீங்கள் அவங்களுக்கு திருப்பி அந்த 4 ஓவரில் புல் பேக் பண்ணுவாங்க. அஸ்வின் சுனில் ரன்லாம் அந்த மாதிரி போலர்ஸ் ரன்னு போச்சுனா திருப்பி ஒரு புல் பேக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதையும் பண்ணலன்றது தெரியல. ஸோ கேகேஆரோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நரேன் நம்புங்க முழுமையாக ஒரு ஓவருக்குங்க. வருண் சக்கரவர்த்தி நல்ல ஒரு போலர். ஸோ பட் இந்த கிரவுண்டில் நம்ம பார்த்துருக்கோம் என்ன தான் திறமை இருந்தாலும் சேலஞ்ச் ஒன்று இருக்கு இல்லையா. கிரவுண்டு பெங்களூர்னாலே அங்கே தான் பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு. அப்படின்ற போது டாஸ் அகெயின் நைட் கேம் அப்படின்றதுனால டாஸ் சேசிங் பண்ண விரும்புவாங்க. டே கேமில் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுது அதை பார்த்துருக்கோம் பெங்களூரில். பட் நைட் கேம் மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. அதனால் வந்து மீண்டும் டாஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்கும். பட் கேகேஆர் எங்கே ப்ளே பண்ண விரும்பலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தி பிக் ஹிட்டர்ஸ் எப்பவுமே பெங்களூரில் நான் ரெண்டு விதமாக பார்ப்பேன். எந்த சைடில் சிக்ஸர்கள் அதிகமாக அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நான் பார்ப்போம் ஒரு பட்டியலில். சப்போஸ் ஒரு ஜேசன் ராய் ஃபிட்டாக இருந்து ஆடினார்னு வச்சுக்கோங்களேன். கேகேஆர் பக்கம் ஜேசன் ராய் இருக்கார், வெங்கடேஷ் ஐயர் இருக்கார், நிதீஷ் ராணா இருக்கார், ரிங்கு சிங் இருக்கார், ஒரு ஆண்ட்ரே ரசல் இருக்கார், ஒரு ஷர்தூல் தாக்கரும் நல்லா அடிப்பார். அப்படின்ற போது இந்த பக்கம் கொஞ்சம் சிக்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பர்சன்டேஜ் வச்சு ஜாஸ்தியாக இருக்காங்கன்றது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கேகேஆருக்கு. பட் மீண்டும் ஆர்சிபி பக்கம் வந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, டுப்ளசி, மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக் கனெக்ட் ஆச்சுன்னா ஓகே. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கேகேஆருக்கு அங்கே ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. அதனால் மீண்டும் இந்த டாஸை ஒருவேளை வின் பண்ணி சேசிங் போனாங்கன்னா, சப்போஸ் ஒருவேளை ஆர்சிபி பேட்டிங் ஆகணும்னா பெரிய ஸ்கோர் அடிக்கணும். ஏன்னா இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் ஆண்ட்ரி ரசல் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் பெங்களூர் மாதிரி ஒரு கிரவுண்டில் இருந்தார்னா ஒரு அவுட் சைட் சான்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ ஐ திங்க் எகெயின் இது ஒரு சிக்ஸர் மழை பொழியக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும். பட் மொமெண்டம் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆர்சிபிக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்குது. அதற்கு காரணம் ரெண்டு சூப்பரான வின்னை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ மேபி இது மீண்டும் ஒரு தரமான போட்டியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் மோதிக்கொள்ள போகிறாங்க. நகத்தை கடிச்சிட்டு லாஸ்ட் ஓவரில் எக்கச்சக்க மேட்ச் பார்க்குறவங்க அது மாதிரி இந்த மேட்ச்சும் இருக்குமா அப்படின்றது இருக்கலாம் வாய்ப்பு. பெங்களூர்னாலே நீங்கள் சேசிங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இதுவும் ஒரு டைட்டான ஒரு மேட்சாக இருக்கலாம். எனிவே நன்றி சகோ. நான் மீண்டும் சொல்கிறது மே த பெஸ்ட் டீம் மெயின், லெட்ஸ் ஹோப் ஃபார் அ குட் கேம். உங்களோட சப்போர்ட்டு உங்களுக்கு ஆதரவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணுங்கள். தேங்க்யூ.